ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு கார்த்திக் டன். நம்ம தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மதிப்பிரியர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன் தமிழ்நாடு மட்டும்தானா, இந்தியாவே எடுத்துக்க அப்படின்னு சொன்னால் ஆமாம், இந்தியாவிலையும் அதிக மதிப்பிரியர்கள் இருக்காங்க. ஏன் இந்தியா மட்டும்தானா, அதர் கண்ட்ரீஸில் எஸ் எல்லா நாட்டிலையுமே வந்து மதிப்பிரியர்கள் இருக்காங்க. பட் நம்ம தமிழகத்தில் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிட்டால் தான் உங்களுக்கு வந்து மது விற்பனை செய்யப்படும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? வேறு ஒரு நிலைமை மாறுச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும்? அது அருந்தவங்களுக்கு இது நல்ல செய்தியாக இருக்கலாம், பட் நிறைய பேத்துக்கு இது கடுப்பான செய்தியாக இருக்கும். மதுவை என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு கிடையாது. பதிவை முழுசாக பார்த்துட்டு தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நான் கூட என்ன நினச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் உட்பட நிறைய பேர் என்ன நினச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வந்தது. ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு பார்ட்டி வந்து ஆண்டுட்டு இருக்காங்க தமிழகத்தை. ஸோ அந்த பார்ட்டி வந்து கண்டிப்பாக ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை அதுக்கப்புறமேட்டு அவங்க போடுற லாக்டவுனில் எல்லாமே வந்து மதுக்கடைகள் திறந்திருக்கும், ஒரு சில தளர்வுகளோடு திறந்திருக்கும் அப்படின்னு தான் வந்து நான் நினச்சேன். நான் உட்பட நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு இப்போ ரீசெண்டாக வந்த 3-4 வாரம் லாக்டவுனில் மதுக்கடைகள் வந்து திறக்கவே இல்லை. ஸோ வந்து இது நினச்சதுக்கு மாறாக தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். இதில் வந்து திறமையாக கையாண்டுருக்காங்க, இப்போ ஆண்டுகிட்டு இருக்க ஒரு பார்ட்டி வந்து திறமையாக கையாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ நல்லது பண்ணால் பாராட்டலாம், தப்பே கிடையாது. தப்பு பண்ணால் எந்த அளவுக்கு நம்ம விமர்சிக்கிறோமோ அதே அளவுக்கு நல்லது பண்ணக்குள்ளே அதை வரவேற்கணும். அதுதான் வந்து ஒரு நல்ல மனித நியாயமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் அது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி இப்போ ஆளுங்கட்சி முதல்வர் ஸ்டாலின் இருக்கார்ல, அவர் வந்து நான் வந்து ஒரு சூப்பர்மேன் அப்படிங்கிற மாதிரி இந்த கவரால் ஃபுல் கவரால்லாம் போட்டுட்டு மருத்துவமனைக்கு போயிட்டு நோயாளிகளையும் அப்புறம் மருத்துவர்களையும் செவிலியர்களையும் நல்லா விசாரிச்சுட்டு வந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டை கொடுத்துருக்காரு. மக்களுக்கு வந்து நோயாளிகளுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல பூஸ்டப்பாக இருக்கும். தமிழக முதல்வரே வந்து நம்மளை பார்க்குறாரு, அதேமாதிரி டாக்டர் செவிலியர் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வேலை தோணும். ஏன்னா தமிழக முதல்வரே வந்து பார்க்குறாரு, சரி ஓகே. இதில் ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழக முதல்வர் தான் முதல்ல அந்த ஃபுல் கவரால் போட்டுக்கிட்டு போய் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னது தான் வந்து சில பேர்த்துக்கு சரியான கடுப்பாயிடுச்சு. ஆமாம், அதுதான், அது வந்து உண்மையும் கிடையாது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ உத்தரப்பிரதேசம், கோவா, ஹரியானா, சிக்கிம் அப்புறம் இன்னும் சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர்கள் உடுப்பு கவசமே இல்லை, அதாவது ஃபுல் கவரால் இல்லாமலே கூட போய் விசிட் பண்ணியிருக்காங்க. பட் இதை நான் வந்து அவருக்கு ஆப்போசிட்டாக சொல்லணும் அப்படிங்கிறது சொல்கிறது கிடையாது. அந்த செய்தி வந்ததுக்கான உண்மைத்தன்மை அதில் கிடையாது, அதனால் அதை நான் தெளிவுபடுத்தினா. மற்றபடி குறை சொல்லணும் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது, நல்லதாகவே சொல்லலாம். என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உண்மையாலுமே தமிழக முதல்வர் பாண்டுட்டு தமிழக முதல்வருக்கு வந்து உடல் ரீதியாக சில ப்ராப்ளங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, நம்மளால் கேட்க முடியாத. ஸோ அப்படி இருந்தும் ஆனால் இதெல்லாம் வந்து இப்போ ஃபுல் கவரால் போட்டுக்கிட்டு நம்ம நோயாளிகளையும் மருத்துவர்களையும் செவிலியர்களையும் பார்த்து அவர்களுக்கு ஆறுதலாக நாலு வார்த்தை சொல்லிட்டு நல்ல விசாரிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போனார்ல, அதுக்காக உண்மையாலே பாராட்டுகளை சொல்லலாம். சரி, இப்போ மேட்டருக்கு வருவோம். இந்த தடுப்பூசி போட்டால் தான் ட்ரிங்க்ஸ் தருவாங்க, விற்பனை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம் என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான பின்னணி கொஞ்சம் இருக்குது. இப்போது எல்லாமே பார்த்திங்கன்னா கொரோனா காலம் அப்படிங்கிறதுனால உலகத்தில் எல்லா நாடுகளும் வந்து தடுப்பூசியை வந்து மக்களுக்கு போடணுங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. அதுதான் நடைமுறைப்படுத்தணும்னு வந்து ரொம்ப பணியாற்றிட்டு இருக்காங்க. அந்த வகையில் உத்தரப்பிரதேசத்தில் மாவட்டத்தில் பாரபங்கி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில், அது ஒரு நகரம், அந்த ஏரியா பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்தில் வந்து அரசு அதிகாரிகள் வழக்கம் போல் எல்லா கிராமத்துக்கும் போய் தடுப்பூசி போடுற மாதிரி அந்த கிராமத்துக்கும் போய் தடுப்பூசி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவாக கிளம்பி போயிருக்காங்க. அப்படி குழுவாக கிளம்பி போயிட்டு முகாம் அமைச்சு அவங்களுக்கு போடலாம் அப்படின்னு நினச்ச எண்ணமெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி திரும்பி வர நிலைமை தான் அவங்க சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ படத்துலலாம் வந்து போலீஸ் அங்கே வருதுன்னா வெளியிலே ஒரு ஆள் நிற்பாள், டே வந்துட்டாங்கடா ஓடுங்கடான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உள்ளே போன உடனே இந்த குழு அந்த கிராமத்துக்குள்ளே போன உடனே ஐயோ நமக்கு ஆபத்து வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பக்கத்தில் இருக்க ஒரு ஆற்றில் அந்த கிராம மக்கள் எல்லாம் குதித்து தப்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே வந்து வேக்சினேட் பண்ணுறதுக்கே வந்து பண்ணிக்கிறதுக்கு ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி திரும்பி வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பிச்சு, ஏன் வந்து மக்களுக்கு வந்து இந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆச்சு. அடுத்து உத்தரப்பிரதேசத்தில் இன்னொரு ஏரியாவில் பார்த்திங்கன்னா, எடவா அப்படிங்கிற மாவட்டத்தில் வந்து ஒரு அதிகாரி ஹேம்சிங் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யார் யாரெல்லாம் வந்து தடுப்பூசி போட்டிருக்காங்களோ அவங்கவுங்களுக்கெல்லாம் மட்டும் மது விற்பனை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியார் நிறுவனத்தில் மது விற்பனை செய்வாங்கள அவங்களுக்குலாம் அறிவுறுத்திருக்காரு. அது இல்லாமல் 45 வயசு யார் யார் வேக்சின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த செய்தி அறிவிட்ட கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணியிருக்காருன்னா, மது விற்பனை இடத்துக்கும் போய் நேராக விசிட் பண்ணி லைனில் யார் யாரெல்லாம் வந்து 45 வயசுக்கு மேலே இருந்து சான்றிதழ் இல்லை, சர்டிஃபிகேட் இல்லை, அந்த தடுப்பூசி போட்டாங்க சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு செக் பண்ணிவிட்டு வரிசையில் எல்லாத்தையும் அனுப்பிட்டாங்க. ஸோ மக்கள் அவங்க வந்து சோகமாக போயிட்டாங்க. சரி ஓகே, இதை விட கொடுமையாக தான் நடந்திருக்கு. பிரோஷாபாத் அப்படிங்கிற அதே உத்தரப்பிரதேச மாநிலத்தில், பிரோஷாபாத் அப்படிங்கிற மாவட்டத்தில் வந்து இன்னும் கொடுமையாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தடுப்பூசி போட்டால் தான் அரசு ஊழியர்களுக்கு சம்பளமே கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகம், அந்த மாநிலத்தோட நிர்வாகம் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து யோசிச்சு பாருங்கள், இது அப்படியே தமிழ்நாட்டுக்கு அப்ளிகபிள் பண்ணிட்டு
தமிழகத்தில் வந்து யார் யாரெல்லாம் கொரோனா தடுப்பூசி போட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மது விற்பனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? பட் இது அரசல் புரசலாக கேள்விப்படுற ஒரு தகவல், இது உண்மையாக போய் அப்படிங்கிறது தெரியாது. மேபி இது வந்து கண்டிப்பாக நடைமுறைப்படுத்துறது கூட வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில். ஏன்னா வேக்சின் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ பயப்படுறாங்க மக்கள் அப்படிங்கிறது ஓரளவு பார்க்க முடியுது. ஸோ அதனால் தமிழகத்தில் வந்து வேக்சினேஜாக தான் வந்து அவங்களுக்குலாம் வந்து தான் மது விற்பனை கொடுக்கப்படும், மது விற்பனை செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வந்து எந்த வயசுக்கு மேலே இருக்க அவங்களுக்கு வந்து தடுப்பூசி அவங்க போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு மது விற்பனை செய்யப்படும் அப்படிங்கிற எந்தவித தகவலும் வரல. வேக்சின் பண்ணிக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் மது விற்பனை செய்ய போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இது எந்தவித அஃபிஷியலாகவும் வந்தது கிடையாது. இதெல்லாம் வந்து மக்கள் பயத்தை போக்கு வேக்சினேட் பண்ணிக்கணும், மது அருந்துறவங்க கூட வேக்சினேட் பண்ணாதான் மது கிடைக்கும் அப்படின்னு வேக்சின் பண்ணி கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணாங்கன்னா வேக்சினேட் பண்ணிட்டு எத்தனை நாளைக்கு அப்புறமேட்டு வந்து மது அருந்தலாம், அவங்களுக்கு எது அப்ளிகபிள், என்னென்ன ரூல்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும் மெடிசன் சம்மந்தமாக அப்படிங்கிறத கிளியராக சொல்லணும். கடைசியாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஊசி போட்டால் தான் சரக்கு அப்படிங்கிறதுலாம் வந்து எந்த அளவுக்கு ஏற்றுக்கப்படும் தமிழக மக்களால் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்டில் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்கள் அனைவரை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வேண்டும் உங்கள் பா கார்த்திக். டாடா, பபாய், சி யூ.